ஆதாம் என்ன பண்ணிட்டான், விட்டு போட்டான். காசே இல்லாம கரையமே செலுத்தாம எல்லாத்தையும் வாங்கிட்டான். ஆனா இயேசு கரையம் செலுத்தினார், இரத்த கரையம் செலுத்தினார். அப்ப சாத்தான் எப்படி கரையமே இல்லாம வாங்கினானோ அதே போல உங்களுக்கு எனக்கும் கரையமே இல்லாம வர்றது வேதம் சொல்லுது. அவன் பண்ணான்ல, அப்ப நம்ம தேவன் உங்களுக்கு பண்ணணுமா இல்லையா? ஹலோ, எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? அவன் போய் சொல்லி காசு கொடுக்காம கரையம் கொடுக்காம வாங்கிட்டு போயிட்டான். அப்ப தேவன் உங்களுக்கும் எனக்கும் கரையமே இல்லாம, தமிழ் பாத்தியில சொன்னா நோவே இல்லாம, என்ன இல்லாம, நோ எனி பெயின். நோ எனி ஸ்ட்ரகிள். நோ எனி லேபரிங் ஸ்ட்ரைவிங். வேதனையே இல்லாமன்னு தான் வேதம் சொல்லுது. ஆனால் நம்ம பாஷையில் நோவே இல்லாமன்னு சொன்னேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் பார்த்தியா ஐயா, வேதனையே இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமா தருமா? ஆமென். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், இன்னைக்கு நான் பழி வாங்குகிற தேவன் என்று சொல்லுகின்றார். சாத்தான் ஆதாமுட்ட ஏமாத்தினா இல்லையா, ஒண்ணுமே கொடுக்காம மனுக்குளத்துக்கே ஆதாமுக்குள்ள எல்லா பாவம் சாபம் வியாதி தரித்திரம் வறுமை எல்லாம் கொண்டு வந்தா இல்லையா, ஒண்ணுமே கொடுக்காம. உப்ப அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும், அவருடைய சரீரத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும், நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம், விசுவாசித்தா போதும், நீங்க கரையமும் கொடுக்க வேணாம், நீங்க வெட்டமும் வேணாம், நீங்க தோண்டமும் வேணாம், நீங்க கட்டமும் வேணா, நீங்க நடவும் வேணாம். ஆனா தந்திருக்கிறாரு, தந்தாரா? அதாங்க ரீகாம்பன்சேஷன் அல்லது பழி வாங்குதல். எதுக்குள்ளங்க தந்தாரு? எகிப்துல தந்தது பஸ்கா. 430 வருஷம் என்ன ஒடுக்கனாயா, ஒரே இரவுல எகிப்துல நீதியை செலுத்தி 430 வருஷத்துக்கான ரீகாம்பன்சேஷனை ஒரே இரவுல பொன்னோட வெள்ளியோட வஸ்திரங்களோட தேவன் புறப்பட பண்ணினார். தேவன் தம்முடைய சனங்களாகிய உங்களையும் என்னையும் சத்துரு ஒடுக்குகிறத பார்த்து அவர் சும்மா இல்லை. உங்க அந்த நேரத்தில் உங்க விசுவாசத்தையும் பார்த்துருக்கிறாரு. இதை தான் பாயிண்ட்டு. உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, ஒடுக்கம் வந்துச்சு, அந்த நேரத்தில் உங்க விசுவாசத்தை பார்த்தாரு. அந்த நேரத்தில் நீங்கள் உறுதியாக இருந்ததை பார்த்தாரு. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணதை பார்த்தாரு. ஏமன் அப்படியே மனசில் வச்சுருந்தார், ரெண்டையும் மனசில் வச்சுருந்தார். உங்களுக்கு வந்த ஒடுக்கம் நெருக்கம் கைவிடப்பட்ட நிலைமை தூசணம் பரிகாசம் இது எல்லாம் அவர் பார்த்தாரு. அதன் நிலைமையிலையும் நீங்க தோத்துறையா 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 ஐயா, இன்னைக்கு எங்க சபையில நல்ல வார்த்தை தர்றாரு பாஸ்டர், நான் போறையா அப்படின்னு வருவீங்க, எங்க வார்த்தை வரும், தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறையா, ரெண்டையும் பார்த்து ரெண்டையும் மனதில் வச்சாரு. மனதில் வச்சதை சொல்லவா, இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணத்துல வழி மறித்த செய்கையை என் மனதில் வச்சிருக்க. ஒன்னே ஒன்னு தப்ப விடாத, ஃபுல்லா க்ளோஸ் பண்ண. பழைய ஏற்பாட்டில் மட்டுமா உண்டு, புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்கிறார்.
பழி வாங்குதல் எனக்குரியது, நான் பதிர் செய்வேன், நீ பழி வாங்குகிற எண்ணம் வானா, ஏன்ட்ட விட்டு கொடு, அவனை நான் பார்த்துக்கிறேன்.